அப்படியே மீறி அவங்க வந்து அக்ரஷன் காமிச்சாங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டா. ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, என் மூணு பசங்களுக்கும் இன்னைக்கு பர்த்டே. ஆக்சுவலாக வந்து சண்டேஸ் தான் குளிப்பாட்டேன், பட் இன்னைக்கு மண்டே, வீடியோக்காக ஒரு நாள் தள்ளி போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒருத்தவங்க நம்ம வந்து குளிப்பாட்டிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டுவை குளிப்பாட்டிடலாம், அதுக்கப்புறம் ஹில்டா கூப்பர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் தலையை உள்ள போடுற மாட்டிக்கிச்சு, அப்புறம் அவ்வளோதான். ஒன்று யார் அது, யாரும் தெரில. ஸோ ஃபஸ்ட்டு என் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் என் வெப்பன்னு, ஒன்று வந்து பக்கெட்டு, இன்னொன்று வந்து ஷாம்பு, அடுத்தது டெரிஃபிக் பீப்புளில் டெரிஃபிக்லாம் கூட்டு வந்துடலாம். ஸோ பட்டுக்கு வந்து பெல்ட் போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவனை குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் ஒரு இதுக்காக தான் நான் போட்டுக்கிறேன், ஒரு திருப்பி எங்கேயோ ஓடி ஆடி வரக்கூடாது, குளிப்பாட்டி முடிக்கிற வரைக்கும் அதுக்காக தான் பெல்ட் போடுறது. பட்டு அடுத்தது நீ தாண்டி இரு. ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பையன்டா நீ, உங்க வீட்லயும் பெட்ஸ் இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுங்க, அது போதும். அப்படி ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னாக்கா வாரத்துக்கு ரெண்டு தடவை குளிப்பாட்டலாம். ஏன்னா நம்மள மாதிரி அவங்களுக்கும் ஸ்கின்ல வந்து ஆயில் செக்ரீட் ஆகும். யாரு எங்க அதை குளிப்பாட்ட போடணும், அது பயந்து ஓடுது. ஓகே இந்த ஜாம்பு போட்டுடலாம், கவலையே படாத, அடுத்து நீங்க தான்டா. டைரக்டா போட வேணாம், கொஞ்சம் தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வா, கிட்ட வா. முடு முட்டு முடு, நல்ல பையன்டா நீ. அதே மாதிரி குளிப்பாட்ட போது இந்த தலைக்கிட்ட வந்து இப்படி வச்சுக்கோங்க, இந்த காதுக்குள்ள வந்து எப்பவுமே தண்ணி போக கூடாது. இது கீழே வச்சுட்டு தண்ணி ஊத்துங்க. இந்த நான் யூஸ் பண்ற ஷாம்பு வந்து ஊற வைக்கிறதோ இல்ல அதெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா சில ஷாம்பூஸ் வந்து ஊற வைக்கணும், அதாவது அந்த மெடிசன் வந்து ஒர்க் பண்றதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் தடவிட்டு அப்படியே ஊற வைக்கிறதுக்காக சொல்லுவாங்க டாக்டர்ஸ். பட் நான் யூஸ் பண்றது தேவை கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஷாம்பு தான். வெறுப்பீங்கடா பட்டு, வெறுப்பீங்க. வரோம் வரோம், நீ வா. குளிச்சி செல்லப்பையா.
இந்நேரத்துக்கு பூனையை பூனை வந்து கறி ஆயிட்டு இருக்கோம். ஜஸ்ட் மிஸ் காப்பாத்தியாச்சு. வந்துரு. ஓகே தேங்க்யூ. ஸோ இவர் முடிச்சாச்சு, இவர் பின்னாடி போட்டுடலாம். அவர் உட்காந்து காஞ்சிட்டு இருப்பாரு. அடுத்தது வந்து ஹில்டா கூப்பிடுதான். பா அடுத்தது யாரு? நீதான் பலியாடு. அவன் வாக்கிங் கூட்டு போறான்னு வச்சு தலைய விட்டுட்டு இருக்கான். வாக்கிங்லாம் கிடையாது, வாக்கிங்லாம் முடிச்சாச்சு. இவளும் பிரச்சனை இல்லை குளிக்கிறதுல, ரொம்ப சைலண்டா குளிச்சுப்பா. உன் மண்டையில பூசி விட்டுற எருவோ. நக்காலம் போ. இப்ப குளிப்பாட்டுறேன்னா அவ்வளவுதான், ஒரு அஞ்சே நிமிஷம். எங்க மண்ணு இருக்கு, எங்க போய் நம்ம அழுக்க ஆகலாம், இதெல்லாம் யோசிப்பாங்க. ரெண்டு பேரும் நான் எப்படி குளிப்பாட்ட முடியும்? நீ அங்கப்போ அங்கப்போ வைக்கவா கூப்பர். ஐயோ அக்க போடுறா இந்த பையன். இங்க வாடா. ஹலோ தம்பி, எப்படி? இங்க வாங்க. தம்பி எனக்கு ரெண்டே கை இருக்குடா. கூப்பிட கூப்பிட கொஞ்சம். நீ அப்புறம் குளிய, நான் உனக்கு செயினே உனக்கு போடல போ. லவ் அவர். ஆமா உன்ன குளிப்பாட்டவா இல்ல நான் அவளை குளிப்பாட்டவா? இவ வந்து ஹில்டா பிரச்சனையே கிடையாது, பேச்செல்லாம் நல்லா கேட்பா. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அந்த மாதிரி அவன். ஓகே தம்பி சார் வாங்க. ஓகே தம்பி கூப்பர். அடுத்தது வந்து இவன் தான். இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பாத் கொடுக்கறத எந்த பிரீடா இருந்தாலும் சரி, எந்த டாகா இருந்தாலும் சரி, நிறைய ஹேர் இருக்கிற டாக் இருந்தாலும், ஹேர் கம்மியா இருக்கிற டாக் இருந்தாலும் சரி, குளிச்சு முடிச்சோன்னா நல்லா துவட்டிடுங்க. ஏன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இவங்க தண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் டயர்ட் ஆயிடுச்சு, முடிச்சுட்டு இவங்களை துவட்ட வேண்டியது தான். இதே மாதிரி என்னன்னாக்கா, நம்மளே வந்து எல்லா விஷயமும் நம்ம நம்ம ஒரு ராட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் எல்லாமே நம்மளே செய்யணும், இல்லை வீட்டாளுங்க செய்யணும். இதுவே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே விட்டுடலாம், சாரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்ககிட்ட விட்டுடலாம் அப்படின்னாக்கா, உங்களை வந்து அது ஒரு பேரண்ட்டாக அக்செப்ட் பண்ணி, அதாவது ஒரு மாஸ்டர் அக்செப்ட் பண்ணாது. யார் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸு, சாப்பாடு வைக்கிறாங்க, திட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கிராஸ் பண்ணுற டாகு. இன்னுமே நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஓ ராட்வீலர் ரொம்ப அக்ரெசிவ் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் ஓனர் திருப்பி நிறைய பேர் கேட்டாங்க, ஃபஸ்ட் டைம் ஓனர் நான் ராட்வீலர் வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் ராட்வீலர் வளர்த்ததில்லை, இவங்க தான், இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. எனக்குமே வந்து ஒரு ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். சாரி சாரி, இதுல கம்ப்ளைண்ட் வேற உனக்கு. பேரு இவன்லாம் வந்து எஸ்பெஷலி இவன் ரொம்ப அப்படியே மூஞ்சி அப்படியே சோகமா இருப்பா மூஞ்சிய, அதெல்லாம் நான் எல்லாம் நல்லா பண்ணுவாரு. இதெல்லாம் நடிக்காதட, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவங்க வளர்க்க போது தான் நான் கற்றுக்கிட்டேனே நான். ஓகே ராட்வீலர் பற்றி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து யாருமே ஸ்பெசிஃபிக்காக ஹெல்ப் பண்ணதே கிடையாது. அவங்க அக்ரெஷனு, அவங்க எப்போ கோவம் வரும், எப்போ சோகமாக இருப்பாங்க, எது பிடிக்கும் எது பிடிக்காது, ஒரு ஒரு விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன்.
ஸோ ஃபஸ்ட் டைம் ஓனர் டாக் ராட்வீலர் ஓனர் ஆக முடியுமான்லாம் கேட்காதீங்க, தாராளமாக ஆகலாம், எல்லாமே லேர்னிங் தான். நீ என்னதான் மூஞ்சி சோகம் வச்சாலும் நான் குளிப்பாட்டுறேன், புரியுதா? ஒரு வீடியோ வந்து நான் உங்க லாயலோட டெஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாளைக்கு. லாயல் டெஸ்ட்னா நாங்க இந்த வண்டிக்கு பின்னாடி வேணா ஒளிஞ்சுக்கிறோம், ஒரு நாளைக்கு கேட் திறந்து காட்டுறோம், வெளியே வராங்களா இல்லையா, நீ எவ்வளவு தூரம் அவங்க பேஷண்டா இருக்காங்கன்னு பாப்போம். அதே மாதிரி நான் ஒரு வீடியோல காமிக்கணும்னு இருந்தேன், பட் அது நான் பண்ணவே மறந்துட்டேன். நீங்க சாப்பாடை கொடுக்க போது எப்படி கை வைக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சின்ன வயசுலேயே உங்க நம்ம இவங்க தட்டில் இருந்து நான் எப்பவுமே கை வைக்க ஆரம்பிச்சேன். நான் நம்மளை கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீறி அவங்க வந்து அக்ரஷன் காமிச்சாங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்க கை வச்சு இப்படி ஒரு அடி அடிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் நல்லா திக்காக ரோல் பண்ணி இந்த இடத்துல வந்து பட்டுணுன்னு வைங்க. அது வலிக்காது இன்ஃபேக்ட், ஆனால் அது வந்து அந்த சவுண்டுக்கு வந்து பயப்படுவாங்க. அப்படிதானே சூப்பர்? டேய் இவர் அப்படியே கேமராக்கு ரொம்ப அழகா உட்காந்துருக்காரு இவரு. இது அக்யூஸ்ட், இது அவ்வளவுதானே? ஒரு 5 நிமிஷம் ஏன் தான் குளிப்பாட்டினோம் எனக்கே. இந்த தங்கச்சிக்காரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இவங்க டவல் மேலே வச்சுட்டு வந்துட்டேன், தொடச்சிட்டு அப்புறம் இயர் க்ளீன் பண்ணிவிடுவேன். இயர் வந்து க்ளீன் பண்ண போது நான் ஃபஸ்ட்டு இயர் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சொல்யூஷன் வச்சுருந்தேன், பட் இப்போ அது நான் லாக்டவுன் முன்னாடியே காலி ஆகிடுச்சு, நான் அதுக்கப்புறம் வாங்கலை. நான் என்ன பண்ணுவேன், லைட்டாக துணி ஈரம் பண்ணிவிட்டு இந்த காதில் இவ்வளோ தூரம் தான் வந்து கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி க்ளீன் பண்ணி விடுவேன். ஸோ அது இதுக்கப்புறம் தான், இதுக்கப்புறம் என்னாலே முடியல. ஸோ சண்டேஸோட குளிப்பாட்டில் இன்றைக்கி மண்டே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.